ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்டத்துக்கு ₹3.48 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என வேளாண் இணை இயக்குனர் வா தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் கவுள்பாளையம் கிராமங்களில் அமைக்கப்பட்டிருந்த படைப்புழு ஒருங்கிணைந்த மேலாண்மை செயல் விளக்கத்திடலை ஆய்வு மேற்கொண்ட அவர் தெரிவித்ததாவது, பல்வேறு நிலைகளில் விதைப்பு செய்தல், வளர்ச்சி நிலையில் உள்ள மக்காச்சோள பயிர்களில் படைப்புழு அதிகளவில் தாக்கும், விதைப்பதற்கு முன்பு ஹெக்டேருக்கு 12 இன கவர்ச்சி பொறிகள் வைப்பதால் இயற்கையான முறையில் தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழித்துவிடலாம், வயலோரங்களில் தட்டைப்பயிறு ஆமணக்கு சூரியகாந்தி சாமந்திப்பூ ஆகியவற்றை ஊடுபயிராக விதைப்பதன் மூலம் படைப்புழு தாக்குதலை குறைக்கலாம், படைப்புழு தாக்குதல் அதிகமாக தென்படும் போது பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்தலாம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை மேற்கொள்ள தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு 50% மானியத் தொகை ஹெக்டேருக்கு ₹2,000 பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். இத்திட்டத்துக்காக பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 17,400 ஹெக்டேர் இலக்கு வழங்கப்பட்டு ₹3.48 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என்றார். அவர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் வேளாண் கருவிகள் வழங்கினார். ஆய்வின் போது மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சா கருணாநிதி, வேளாண் இயக்குநரக துணை இயக்குனர் மானாவாரி நில மேம்பாட்டு திட்டம் சுந்தரம், துணை இயக்குனர் உழவர் பயிற்சி நிலையம் ஆ கீதா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் யசோதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அக்ரி டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.